கடலூர் திருப்பாதி புலியூரில் மாலை நடைபெறும் RSS பேரணிக்கு வடக்கு மண்டல IG கண்ணன் தலைமையில் சுமார் 1000 மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட தயாராகி வருகின்றனர். இதுகுறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் பாரிவல்லல் களத்தில் இருக்கிறார் என்று பேசலாம். பாரிவல்லல், கள நிலவரம்? அம்ருத், விஜயதசமி பண்டிகை மற்றும் நாட்டின் 75வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு அக்டோபர் 2ஆம் தேதி தமிழகம் முழுவதும் 52 இடங்களில் வந்து RSS அணிவகுப்பு மற்றும் பொதுக்கூட்டத்துக்கு அனுமதி கேட்டிருந்தாங்க. அது அனுமதி நடத்த கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்து அவங்க வழக்கு தொடுத்திருந்தாங்க. அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் பல்வேறு நிபந்தனைகளுடன் விதித்து இந்த தமிழக அரசு முடிவு எடுக்க உத்தரவிட்டிருந்தது. அதன்படி 6ஆம் தேதி RSS பேரணிக்கு அனுமதி வந்து உத்தரவிட்டிருந்தாங்க. ஆனால் அது வந்து காவல்துறை வந்து அதுக்கு அனுமதி தராதனால அது அன்று வந்து பேரணி நடைபெறல. இந்நிலையில் கடலூர் மாவட்டத்துக்கு RSS காவல்துறை RSS வந்து பேரணி நடத்துவதற்கு அனுமதி வழங்கியிருக்கு. இந்த அனுமதி வந்து வழங்கிய பார்த்தீங்கன்னா கடலூர் திருப்பாதிரி புலியூரில் தனியார் திருமண மண்டபத்தில் வந்து இந்த பேரணியாவது தொடங்கி இந்த திருப்பாப்புலியூர் 4 மாட வீதிகள் வழியாக வந்து இந்த பேரணி நடைபெறவுள்ளது. இதில் பார்த்தீங்கன்னா இதில் இந்த பேரணி நடைபெறும் இந்த திருப்பாதிரி புலியூர் பகுதி முழுவதும் காவல்துறை கட்டுப்பாட்டு கீழே வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் வடக்கு மண்டல IG கண்ணன் தலைமையில் வந்து இப்பொழுது அந்த பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட போகும் காவல்துறையினர் வந்து தயார் நிலையில் இருக்காங்க. கடலூர் SP சக்தி கணேசன் தலைமையிலையும் அவங்க வந்து இப்போ இந்த தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் RSS நிர்வாகிகள் வந்து வெளி மாநிலத்திலேருந்து யாரும் வரக்கூடாது அப்படின்ற ஒரு நிபந்தனையோடு தான் இந்த ஊர்வலத்திற்கும் பேரணிக்கும் மற்றும் பொதுக்கூட்டத்துக்கும் அனுமதி அளிச்சிருக்காங்க. அதன் அடிப்படையில் இன்று மாலை வந்து அந்த பொதுக்கூட்டமும் அந்த பேரணியும் நடைபெற உள்ளது. அதுக்கு அதை பார்த்தீங்கன்னா இந்த அந்த தனியார் திருமண மண்டபத்தில் வந்து இப்போ வந்து SP சக்தி கணேஷ் தலைமையில் காவல்துறையினர் வந்து மாலை பாதுகாப்பு பணியில் எந்த மாதிரியான நடவடிக்கையில் ஈடுபடணும்னு சொல்லிட்டு இப்போ அறிவுறுத்திட்டு இருக்காங்க. அதன் அடிப்படையில் தான் இந்த பகுதியில் வந்து காவல்துறை முழுவதும் குவிக்கப்பட்டிருக்கு. அமிர்த், புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.